அறிவேன் என்று நினைத்தாயோ? வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 2019 ஆண்டில் இந்த சிவப்பு நிற திராட்சைகளில் ஒரு கொத்து 1.2 மில்லியன் எண்ணுக்கு, அதாவது இந்திய விலையில் 7,55,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரே ஒரு திராட்சை பழத்தோட விலை வந்து சுமார் 35,000 ரூபாய். அந்த திராட்சை பழத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகான் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பல தகவல் உங்களுக்கு தெரிய வரும். வரலாறு காணாத காலத்திலிருந்தே திராட்சை மனிதனால் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. மத்திய தரைக்கடல் நாடுகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திராட்சை சாட்டிலிருந்து ஒயின் தயாரிக்கும் பழக்கம் இருந்திருக்கு. பெரும்பாலான திராட்சைகள் வந்து ஐரோப்பிய திராட்சை கொடி சிற்றினமான விட்டிஸ் வினிபேரா அப்படிங்கிறதுலேருந்து தான் கிடைக்குது. இதோட தாயகம் எங்கே அப்படின்னா மத்திய ஆசியா தாங்க. அனைத்து வகை திராட்சைகளும் அப்படியே நம்ம சாப்பிடலாம். அதில் ஒரு சில வகைகள் வந்து உலர் திராட்சையாக செய்யவும் சாறு எடுக்கவும் பழக்கூழ் செய்யவும் பயன்படுத்தப்படுது. ஆனால் பெரும்பாலான திராட்சைகள் வந்து ஒயின் தயாரிக்க தான் பயன்படுத்தப்படுது. அதுலேருந்து சக்கைகள் வரும்ல, அந்த சக்கைகள் வந்து உரமாகவும் அசிட்டிக் அமிலம் எண்ணெயாகவும் மற்றும் பல பொருட்களை தயாரிக்கவும் உபயோகப்படுத்தப்படுது. மேலும் திராட்சைகள் கொடுக்கும் ஆரோக்கிய நன்மைகள் வந்து ஏராளம். உலகத்தில் பலவிதமான திராட்சைகள் வந்து விற்கப்படுது. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலையில் இருக்கும். ஆனால் அவை லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு எப்போவாவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்களா, அந்த திராட்சை தான் அதிக விலைக்கு விற்கப்படும் திராட்சை. அதோட பேர் வந்து ரூபி ரோமன் திராட்சை. இந்த திராட்சை வந்து ஏன் அவ்வளோ விலைக்கு விற்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகை திராட்சைகள் வந்து குறைந்த அமிலத்தன்மையும் மிகவும் சுவையாகவும் அதிக சர்க்கரை தன்மை கொண்டதாகவும் இருக்குதுங்க. இதன் காரணமாகவே இதனோட விலையும் மிகவும் அதிகம். இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிக் பாக் பந்து இருக்குல்ல அதோட சைஸ் இருக்கும் ஓகேங்களா. இதோட எடை வந்து 20 கிராம் மேலே இருக்கும். இந்த வகை திராட்சை வந்து 2019 ஆண்டில் ஜப்பானில் சாதனை விலைக்கு ஏலம் விட்டப்பட்டதுனால இதனை வந்து திராட்சைகளை ரோல் ராயல்ஸ் அப்படின்னும் அழைக்கிறாங்கங்க. இந்துஸ்தான் டைம்ஸ் அறிக்கைப்படி இந்த சிவப்பு நிற திராட்சை வந்து 2008 ஆண்டில் புதிய பிரீமியம் வகை பழங்களாக சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இதை பிரத்யோகமாக வளர்க்குறாங்க. எங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா, இசிகாவா மாகாணத்தில் வளர்த்து அதை விற்கிறாங்கங்க. ஒவ்வொரு திராட்சையும் அதன் தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் முழுமையாக சோதிக்கப்படுது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய சான்றிதழ் முத்திரையுடன் தான் அந்த பழங்கள் வந்து சந்தைக்கே வருது. விலையுறந்த பழங்கள் ஒரு ஜப்பானில் ஆடம்பர பழமாகவே விற்கப்படுது. அது மட்டும் இல்லை, இதை வந்து யாருக்கு பரிசாகவோ அல்லது வந்து யாருக்காவது பரிசாகவோ அல்லது வந்து வணிகங்களால் விளம்பர நோக்கங்களுக்காக மட்டும்தான் வாங்கப்படுதுங்க. 2019 ஆண்டில் இந்த சிவப்பு நிற திராட்சை வந்து ஒரு கொத்து 1.2 மில்லியன் எண்ணுக்கு, அதாவது இந்திய விலையில் ரூபாய் 7,50,000க்கு அதிகமாகவே விற்கப்படுச்சு. அதாவது ஒரு திராட்சை பழத்தோட விலை வந்து ரூபாய் 35,000 ரூபா. அதிக விலைக்கு விற்கப்படுவது வெறும் ஜப்பானிய திராட்சை பழங்கள் மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த ஜப்பானிய மியாசாகி மாம்பழங்கள் தாங்க. இது மத்திய பிரதேசத்துலேயும் ஒரு இடத்துல இருக்குது. அதாவது அவங்க வளர்க்கும் இந்த 2 மியாசாமி மாமரங்களையும் பாதுகாக்க 4 பாதுகாப்பு பணியாளர்களையும் 6 நாய்களையும் பணியில் அமர்த்திய சம்பவம் இப்போது இந்தியாவில் வைரலாக பேசப்பட்டதுங்க. ஜபல்பூரில் வசிக்கும் சங்கல் பரிகாஸ் என்பவருக்கு சென்னை ரயிலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து சில மாமர கன்றுகளை வழங்குறாரு. அவரும் அவரது மனைவி ராணியும் 2 மரக்கன்றுகளையும் தங்களோட பல தோட்டத்தில் நடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிடைக்கும் சாதாரண மாகன்றுகள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு நட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறாங்க, நல்லா வளர்ந்துருச்சு. அது மாம்பழங்களை காய்க்கும் போது சாதாரண மஞ்சள் பச்சை நிறமாக இல்லாமல் ரூபி சிவப்பு நிறத்தில் இருந்தபோது அவங்களுக்கு ஆச்சரியத்துக்கு எல்லையே இல்லாமல் போச்சு. முதல்ல தம்பதியினர் வந்து கருஞ்சிவப்பு மாம்பழங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது வந்து அரிய பழங்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சில ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டே அடைச்சிச்சு. சர்வதேச மற்றும் கவர்ச்சியான ஜப்பானிய மேசமை பழங்கள் தான் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதோட சந்தை மதிப்பு வந்து அவங்களுக்கு அப்போ தெரியல, அப்புறம் கொண்டு போய் விற்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சந்தையோட மதிப்பு 1 கிலோ மாம்பழம் வந்து 2.70 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகான் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.